Hi friends, welcome to Tutor Joe's. நாம இன்னைக்கு பார்க்க topic பாத்தீங்கன்னா நமக்கு screenல display ஆகற இந்த powers எப்படி நாம LibreOffice mathல create பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இப்ப first பாத்தீங்கன்னா நான் LibreOffice math open பண்ணிக்கிறேன். இதல பாத்தீங்கன்னா நம்ம text editorல type பண்ண பாத்தீங்கன்னா நமக்கு இங்க நமக்கு இந்த formula display ஆகும். இப்ப first பாத்தீங்கன்னா நம்ம first power formula create பண்ண போறோம். அதாவது a power m into a power n equal a power m plus n. இப்ப first நானு A M அப்படிங்கறத கொடுத்துக்கறேன். இப்ப M பாத்தீங்கன்னா A ஓட பவர்ல டிஸ்ப்ளே ஆகணும். அதனால SUP அப்படிங்கற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப SUP அப்படிங்கற கமெண்ட் யூஸ் பண்ணா அதுக்கு அப்புறம் நம்ம டைப் பண்ற டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதனுடைய பவர்ல நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். இதனோட ஃபான்ட் சைஸ் இன்கிரிமென்ட் பண்றதுக்காக நான் சைஸ் அப்படிங்கற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். S I Z E இதனோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 35 கொடுத்துக்கறேன். இப்ப 35 ஃபான்ட் சைஸ்ல நமக்கு இந்த ஃபார்முலா டிஸ்ப்ளே ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு A பவர் N அப்படினு சொல்லி டிஸ்ப்ளே ஆகணும். அதனால A SUP N அப்படினு கொடுத்துக்கறேன். இப்ப A பவர் M into A பவர் N அப்படினு சொல்லி டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. ஈக்குவல் a power m plus n அப்படினு சொல்லி டிஸ்ப்ளே ஆகணும். அதாவது m plus n ரெண்டும் சேர்ந்து நமக்கு பவர்ல டிஸ்ப்ளே ஆகணும். அதனால sup அப்படிங்கற கமெண்ட் கொடுத்துக்கறேன். ஓபன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் கொடுத்துக்கறேன். இதல பாத்தீங்கன்னா m plus n அப்படினு சொல்லி கொடுத்துறேன். பாத்தீங்கன்னா m plus n நமக்கு a ஓட பவர்ல டிஸ்ப்ளே ஆகும். அடுத்து நம்ம டைப் பண்ற ஃபார்முலா பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன்ல வரணும். அதுக்காக நியூ லைன் அப்படிங்கற கமெண்ட் கொடுத்துக்கறேன். நியூ லைன் அப்படிங்கற கமெண்ட் கொடுத்தா நாம அடுத்து டைப் பண்ற டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் லைன்ல டிஸ்ப்ளே ஆகும். இப்ப அடுத்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா a power m divided by a power n நமக்கு டிவைட் ஃபார்மட்டில் வரதுனால என்ன பண்ணுறேன் ஓவர் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓவிஇஆர் ஓவர் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துக்கிறேன். இந்த ஓவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியூமரேட்டர் டைப் பண்ணோம். ஓவர் அப்படிங்கிற கமெண்ட்டுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டினாமினேட்டர் டைப் பண்ணோம். நம்மளுடைய நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா ஏ பவர் எம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் என்ன பண்ணுறேன் ஏ எஸ்யூபி எம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ பவர் என் ஓவர் அப்படிங்கிற கமெண்ட்டுக்கு அடுத்ததாக ஏ எஸ்யூபி அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணி என்னன்னு கொடுத்துக்கிறேன். இதனோட ஃபான்ட் சைஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு சேம் சைஸ் 35 அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நமக்கு ஏ பவர் எம் மைனஸ்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். அதுக்காக ஈக்குவல் ஏ எஸ்யூபி ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் எம் மைனஸ் என் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். எம் மைனஸ் என் அப்படின்னு சொல்லி அடுத்து நமக்கு நியூ லைன் வரணும். அதனால் நியூ லைன் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ பவர் பி ஹோல் பவர் எம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன். ஏ பின்னு அந்த டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்து நமக்கு பவரில் டிஸ்பிளே ஆகிறதுக்காக எஸ்யூபி எம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு லெஃப்ட் சைடு கிரியேட் ஆகிடுச்சு. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஏ பவர் எம் பி பவர் எம் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். ஈக்குவல் ஏ எஸ்யூபி எம் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி எஸ்யூபி என் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சேம் இதையும் நான் என்ன பண்ணுறேன் சைஸ் 35 அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துக்கிறேன். எஸ்ஐஇசட்டி 35. நெக்ஸ்ட் நியூ லைன் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்து ஃபோர்த் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஏ பவர் எம் ஹோல் பவர் என் ஃபஸ்ட்டு ஏ எஸ்யூபி எம் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இதனுடைய பவரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். அதனால் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன். எண்ணில் பார்த்தீங்கன்னா எஸ்யூபி என் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அடுத்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஏ எஸ்யூபி எம் என் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா எம் என் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். சேம் இதனுடைய ஃபான்ட் சைஸ் நான் 35 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். நியூ லைன் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஏ பவர் எம் டிவைடட் பை என் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். அதனால் ஏ எஸ்யூபி அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் டிவைட் ஃபார்மேட்டில் வரதுனால ஓவர் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துக்கிறேன். ஓவர் ஓவர் அப்படிங்கிற கமெண்ட்டுக்கு முன்னாடி நம்மளுடைய நியூமரேட்டர் எம் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஓவர் அப்படிங்கிற கமெண்ட்டுக்கு அடுத்ததான் நம்மளுடைய டினாமினேட்டர் என் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ பவர் எம் டிவைடட் பை என் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சாரி என்த் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ பவர் எம் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். ஈக்குவல் என் ரூட் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். என் பிரேஸுக்கு வெளியே கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் என் ஆர்ஓஓ டி நமக்கு என் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே என் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். என் ரூட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ பவர் எம் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். அதனால் ஏ எஸ்யூபி எம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ சேம் இதனுடைய ஃபான் சைஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்காக சைஸ் 35 அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் லிபர் ஆஃபீஸ் மேத்தில் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பவர்ஸ் ஃபார்முலாஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல் வீடியோஸ் வேணால் நீங்கள் www.tutorjoes.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.